இன்றைக்கி சிக்கன் கறி வைக்க போகிறோம். வெங்காயம், கொடமிளகா, பச்சை மிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி, மல்லி புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லி, மிளகா பொடி, மிளகுத்தூள், ஜீரகம் எல்லாம் போட்டு செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம், கிராம்பு, பட்டை எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கொடமிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகா, கொடமிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்க மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எட்டை பத்து நல்லா இருக்கு. பச்சை வடை பரவாயில்ல, நல்லா பத்து வரைக்கும் சிக்கனை போட்டுமா, அதான் இஞ்சி பூண்டு வச்சு நல்லா இறங்கணும். நீங்கள் வந்து பதினா ஊரில் அதுக்கு கேரட்டு எனக்கு பார்த்து கேரட்டு கூட வச்சுட்டு எல்லாம் அந்த இஞ்சி புள்ள வந்தால் அந்த எல்லா வடையும் நல்லா இருக்கும். இஞ்சி புள்ள மல்லி வெயில் மல்லி வச்சுருக்கேன். நான் 3 தக்காளி வெட்டிங்க பார்த்துக்கலாம். கல் போட்டுக்கலாம்,
இன்னும் மொத்தம் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கொஞ்சம் தக்காளி தயாரா, தக்காளி மசாலா அதில் சம்மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எந்த ஸ்பூனு மிளகா தூள் போட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்களிலே பௌத்தம் பார்த்து கன்னத்தில் சமணம் பார்த்து பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்து பாதங்களில் தெய்வம் பார்த்து புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். மல்லித்தூள் மூணாயிரம் ஸ்பூன் போட்டுருங்க. மல்லி தண்ணி ஊற்றிக்கலாம். ஏ நல்லா
திறந்து பார்க்கலாம். நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட ஃபிஷிங் போட்டுருக்கேன். மல்லித்தழை போட்டு சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு நான் சாப்பிட வரா. சாப்பிட வரணும், சாப்பிட வாங்க. யாராக இருந்தாலும் எல்லாம் வாங்க. ஆல்வேஸ்